So now question number 6, exercise 7.3, question number 6, 11th maths. Show that this equal to and the pattern கொடுத்துருக்கு. So இந்த அணிக்கோவை இந்த மூன்று காரணிகள் அப்படின்னு சொல்லி காமிக்கணும். ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நம்ம ஃபர்ஸ்ட் க்வெஸ்சனில் பார்த்தோன்னே இது என்ன பண்ணிக்கணும், முதன்மை மூளைவிட்டம் என்ன சொல்லுவோம், முதன்மை மூளைவிட்டம் லீடிங் டயகனல் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கணும். இதை முதல்ல பார்த்து இதனோட அடுக்கு என்ன, இங்க ஒரு ரெண்டு, இங்க ஒரு ஒன்னு, ரெண்டு பிளஸ் ஒன்னு, இது வந்து ஜீரோ, எனிதிங் பவர் ஜீரோ ஒன்னு. ஸோ ஒன்னு ரெண்டு மூணு, அப்ப இதனுடைய லீடிங் டயகனலுடைய பவர் வந்து மூணு, இதனுடைய அடுக்கு வந்து மூன்று, டிகிரி வந்து மூன்று அப்படின்னு சொல்லி அதை அடுத்த ஸ்டெப்ல எழுதிக்கலாம். இப்ப இது ஒரு காரணி, அதே மாதிரி இது ஒரு காரணி, இதுவும் ஒரு காரணி. அப்ப மூணு காரணிகள் வரும்பொழுது நம்ம என்ன எடுத்துக்கலாம், புட்டு எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஒய் அப்படின்னு வந்து க்வெஸ்சன்ல உடனே நீ என்ன எடுத்துக்கணும், புட்டு எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்னு எடுத்துக்கணும், மைனஸ் ஒய் அந்த பக்கம் கொண்டு போயிக்கணும். இதை நம்ம டெல்டான்னு வச்சுக்கலாம், டெல்டா ஈக்குவல் டு அப்ப நம்ம ஒன் 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 எக்ஸ் ஒய்க்கு பதிலாக என்ன எழுதணும், எக்ஸ்னே எழுதணும், எங்கெல்லாம் ஒய் இருக்கோ அங்க எக்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதிடு, தென் எக்ஸ் ஸ்கொயர் ஒய்க்கு பதிலாக என்ன எழுதுறோம், எக்ஸ். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் தென் இஜெட் ஸ்கொயர், இந்த ரெண்டும் பாரு சேமா இருக்கு இல்லையா. ஸோ சி ஒன் ஐடென்டிக்கல் டு, ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. காரணம் என்ன, சி ஒன் ஐடென்டிக்கல் டு சி டூ, சி ஒன்னு சி டூ சர்வசமமாக இருப்பதால் இந்த ரெண்டுமே சமமா இருப்பதால் அது வந்து ஆன்சர் என்ன ஜீரோன்னு ஆயிருது. இது ப்ராப்பர்ட்டி, டூ ஐடென்டிக்கல் ரோஸ் ஆர் காலம்ஸ் அதனோட வேல்யூ ஈக்குவல் டு ஜீரோ. அதே மாதிரி அப்போ இட்ஸ் இம்ப்ளை உடனே என்ன எழுதிக்கலாம், எக்ஸ் மைனஸ் ஒய் இஸ் ஏ ஃபேக்டர், இது ஒரு காரணி, எக்ஸ் மைனஸ் ஒய் ஒரு காரணி அப்படின்னு சொல்லி அதை ரொம்ப ஈஸியானது. இப்படியே ஒவ்வொருக்கும் மாத்திட்டே வரணும். அடுத்து இப்போ இதை சொல்லிக்கிறோம், அடுத்து என்ன எழுதுறோம், ஒய் மைனஸ் இஜெட் அப்படின்னு சொல்லி எழுதுறோம். அப்போ இந்த ஒய் மைனஸ் இஜெட் அப்படிங்கிறப்போ போட்டு ஒய் ஈக்குவல் டு ஒய் மைனஸ் இஜெட் அப்படின்னா போட்டு ஒய் ஈக்குவல் டு இஜெட், ஒய்ங்கிற இடத்துல இஜெட்ட போடணும். ஸோ ஒன் எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே இருக்க, அதே மாதிரி ஒன் ஒய் ஒய் ஸ்கொயர், ஒய்ங்கிற இடத்துல இஜெட் போடுறோமா, அப்போ இங்கே இஜெட் போட்டுக்கோ, இங்கே இஜெட் ஸ்கொயர், ஒன் இஜெட் இஜெட் ஸ்கொயர், இதுவும் அப்படிதான் ஈக்குவலாக இருக்குது, இது ரெண்டுமே சேமா இருக்கு இல்லையா. இடத்துல சி டூ ஐடென்டிக்கல் டு சி த்ரீ, சி டூவும் சி த்ரீயும் சர்வசமம். ஸோ வித் இம்ப்ளை இது இந்த ஒய் ஈக்குவல் டு இஜெட் அப்படிங்கிறது எப்படி இருக்கு, ஒய் மைனஸ் இஜெட் இஸ் ஏ ஃபேக்டர் அப்படின்னு சொல்லி எழுதுறோம். இதே மாதிரி சிமிலர்லி இதே போல் என்ன எழுதிக்கலாம், அந்த ஸ்டெப்பு கூட போடணும் தேவையில்லை, நீங்கள் வேணா எழுதிக்கங்க. இஜெட் ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னு பெருதிட்டா வித் இம்ப்ளைஸ் இஜெட் மைனஸ் எக்ஸ் இஸ் ஏ ஃபேக்டர், அந்த ஸ்டெப்பு நீங்களே எழுதிக்கலாம். இஜெட் அப்படிங்கிறதுல எக்ஸ்னு போட்டால் ரெண்டு சேமாக வரும், ஸோ இஜெட் மைனஸ் எக்ஸ் இஸ் ஏ ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த ஹோல் டெல்டா என்ன ஆயிடுச்சுப்போம், இப்போ மூணு ஃபேக்டருமே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம அந்த கொடுக்கப்பட்ட கணக்கை, ஸோ டெல்டா இதை ஃபுல்லாக எழுதுறது போல டெல்டான்னு நேம் வச்சிட்டோம், ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஒய், ஒய் மைனஸ் இஜெட், தென் இஜெட் மைனஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதிட்டு இந்த இடத்துல கே அப்படிங்கிறத போடணும். ஏன்னா போன வீடியோவே சொல்லியிருக்கிற கே வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். அதுக்கு முதல்ல வர நம்ம ஒரு ஸ்டெப் எழுதிக்கலாம், இந்த இடத்துல என்ன எழுதணும், சின்ஸ் சின்ஸ் த லீடிங் த டிகிரி ஆஃப் த டிகிரி ஆஃப் த லீடிங் டயகனல் த லீடிங் டயகனல் இஸ் த்ரீ, டிகிரி ஆஃப் லீடிங் டயகனல் இஸ் த்ரீ அண்ட் ஆல்சோ தேர் எக்ஸிஸ்ட் கான்ஸ்டன்ட் கே அண்ட் ஆல்சோ தேர் எக்ஸிஸ்ட் எ கான்ஸ்டன்ட் கே. எப்பொழுதுமே ஒரு ஃபேக்டர் எழுதுறப்போ கண்டிப்பா முன்னாங்க கேங்கிற ஒரு கான்ஸ்டன்ட் வந்து எப்பொழுதும் எக்ஸிஸ்ட் ஆகும். போன வீடியோல சொல்லியிருக்கிற குவாட்ரேட்டிக் ஃபார்ம் எழுதுறப்போ நம்ம இந்த மாதிரி ஏ ஸ்கொயர் அப்படிங்கிறப்போல இந்த ஏவோட வேல்யூ வந்து நம்ம ஒன்னா டூவா இல்லை மற்ற எனி நம்பர் யூ கேன் கெட் இட், இதை வந்து எழுதிக்கிறேன், இதை அப்படி தமிழ் எழுதிக்கிறேன். தேர்ஃபோர் முதன்மை மூளைவிட்டத்தின் அடுக்கு மூன்று, ஏற்கனவே சொல்லிட்டு ரெண்டு பிளஸ் ஒன்னு மூன்று அப்படின்னு சொல்லியாச்சு.
அப்ப கே என்ற மாறிலி கிடைக்கும். இப்ப கேவோட மதிப்பு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்ப என்ன பண்ணிக்கோம்னா, இப்ப நம்ம இந்த இது இருக்கு இல்லையா, இதுல வந்து ஏதோ ஒரு நம்பர் நம்ம பிரதிடுறோம். இப்ப நான் எக்ஸ் ஒன்னு, ஒய் ஒன்னு, இசட் ஜீரோன்னு எடுக்கணும். எப்படி வேணாலும் எடுக்கலாம், 7, 3, 6 எந்த நம்பர் வேணாலும் எடுக்கலாம். எது ஈஸியா இருக்கிறதோ அந்த நம்பர் நம்ம எடுத்துக்கிறோம். இப்ப அதை எடுக்கிறதுக்கு முதல்ல இதை சப்ஸ்டிட் பண்ணி பாக்கணும், மனசுலயே நம்ம சப்ஸ்டிட் பண்ணி பாத்துக்கணும். இப்ப இங்க 1, 1 எடுத்துனா, இப்ப 1 - 1 என்ன ஆயிடுச்சு, 0. சோ டோட்டலா 0 ஆயிடுச்சு. அப்போ இட் இஸ் நாட் வேலிட். அப்ப நம்ம எடுக்கப்பட்ட மதிப்பு வந்து தப்பு. அப்ப நம்ம இது வந்து 0 ஆகக்கூடாதுன்னா இங்க நம்ம என்ன எடுத்துக்கலாம், -1 எடுத்துக்கலாம், இல்ல இதை கூட -1 எடுத்துக்கலாம், எது வேணாலும் எடுத்துக்கலாம். நம்ம இதட் இன்னும் ஈஸியா இருக்கிறதுக்காக 0 அப்படின்னு சொல்லி மாத்திட்ட. ஈவன் இதட் 1 எடுத்துருவா, அப்ப தப்பு வந்துடும். ஏன்னா இங்க இஜெட்டுக்கு 1, எக்ஸுக்கு 1 போடுறப்போ அங்க என்ன 0 ஆயிரும். அப்ப இந்த இடத்துல -1 எடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அப்ப இதுக்கு என்னன்னு போட்டுக்கலாம், 0. சோ தட் யூ கேன் டேக் எனி நம்பர் ப்ரொவைடட், இந்த இடத்துல என்ன நம்பர் போடுறையோ அந்த நம்பர் போட்டு பாக்கணும். அது கம்ப்ளீட்டா 0 ஆயிடுச்சுன்னா உடனே நம்பர் என்ன பண்ணலாம், மாத்தினா அது சைன் வந்து சேஞ்ச் ஆகணும். ஆனா இத கூட நீ 2 கூட போட்டு பாத்துக்கலாம், அதுவும் ஈஸியா இருக்கும். சோ தட் இந்த இடத்துல 1 எடுத்துட்டோம். எல்எச்எஸ்லயும் போடணும், ஆர்எஸ்எஸ்லயும் போடணும். எல்எச்எஸ் எது இது இல்லையா, சோ 1, 1, 1. எக்ஸுக்கு என்ன எடுத்துட்டோம், 1. ஒய்க்கு -1, தென் இஜெட்டுக்கு 0, இது 1. -1 ஸ்கொயர் போடுறப்ப என்ன ஆகும், +1 தான் வரும். ஏன்னா ஒய்க்கு -1 எடுத்தோம், அதை ஹோல் ஸ்கொயர் போடுறப்ப +1, இது 0 ஈக்குவல்ட்டு. இங்க ஆர்எஸ்எஸ்ல என்ன இருக்கு, கே ரெண்டுக்கு அட் அ டைம்ல போடணும். இதுக்கு 1, இங்க ஏற்கனவே இங்க ஒரு -1, சோ இங்க ஒரு -, அப்ப என்ன ஆயிரும், +1 ஆயிரும். சோ +1, தென் ஒய்க்கு -1, இங்க 0, தென் 0 -1, இது என்ன நமக்கு 2K அப்படின்னு சொல்லி மாறிடும் இல்லையா. இந்த உங்க -1 ஆகி இந்த பக்கம் 2K வந்துடும். இந்த பக்கம் இது என்ன ஆயிரும், இதுக்கும் இதுக்கும் எடுக்கல, எடுக்கிறப்ப இது கம்ப்ளீட்டா என்ன ஆயிரும், 0 ஆயிரும். அதே மாதிரி இங்கேயும் இதுக்கு நேரம் விட்டுறணும். அப்புறம் 1 × 0, 0 புரியும் நினைக்கிறேன். நமக்கு இது மட்டும்தான் எக்ஸிஸ்ட் ஆகும். ஏன்னா இங்க 0, 0 வர்றப்ப இந்த ரெண்டும் எடுக்கிறப்ப 0, இதையும் இதையும் கம்பைன் பண்றப்போ என்ன ஆயிரும், 0 ஆயிரும். ஸோ இந்த சான்ஸ் மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். அதாவது இதுவும் இதுவும் மட்டும் நம்ம எடுக்கிறோம். சரி, வேணா ஒரு ஸ்டெப்பு எடுக்கலன்னா நமக்கு எல்லாத்துக்குமே இந்த ஸ்டெப்பு புரியணும் அர்த்தம் இல்லை. ஸோ இந்த இடத்துல நான் ஸ்டெப்பு எழுதிடுறேன். இப்போ இங்கே என்ன எழுதிக்கலாம், 1 (), இந்த இடத்துல என்ன இருக்கு, இதுக்கு நேரம் இப்படி விட்டுருமா, இப்ப மிஸ் என்ன இருக்கும், -1, 0, 0. அடுத்தது ஏற்கனவே சொல்லியிருக்கிற இங்க பிளஸ், அடுத்ததுக்கு என்ன வரும், மைனஸ், அடுத்ததுக்கு பிளஸ், இது பிளஸ் மைனஸ் பிளஸ் இந்த மாதிரி தான் நம்ம எடுக்கும். மைனஸ் எடுத்துட்டோம். அப்ப இதுக்கு நேரம் இப்படி விட்டுரு, விட்டுட்டா இங்க என்ன இருக்கும், இங்கேயும் 1, 0, 1, 0 இந்த மாதிரி வரும். அடுத்தது என்ன, பிளஸ் 1, இதுக்கு நேரம் விட்டுரு, இதுக்கு நேரம் இதை விட்டுருணும், இதுக்கு நேரம் இதை விட்டுருணும். மிச்சம் எனக்கு 1 - 1, 1, 1. ஸோ 1 - 1, 1, 1. நான் ஆக்சுவலா இந்த ஸ்டெப்பு இதுதான் நம்ம என்ன ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம், 2K அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டோம். டைரக்டா சொல்லான்னு பார்த்தேன், பட் சில பேருக்கு புரியாது இல்லையா, அதனால இந்த மாதிரி ஸ்டெப் எடுத்துக்கிறோம். ஸோ 1 (), இது கண்டிப்பா இது என்ன ஆயிரும், 0. -1 (), இது என்ன இது 0. +1 (), 1 × 1, 1. மேல போறப்ப ஒரு மைனஸ் வரும், எப்பவுமே நமக்கு இந்த மாதிரி மேல போறப்ப என்ன வரும், ஒரு மைனஸ் வரும். அந்த மைனஸ் இந்த மைனஸ் வந்து பிளஸ் ஆயிடும். ஸோ ஈக்குவல் டு 2K. ஸோ 2K ஈக்குவல் டு 2. ஸோ வித் இம்ப்ளை கே ஈக்குவல் டு 1. அப்போ டெல்டா ஈக்குவல் டு இந்த ஸ்டெப் இருந்தாங்க, தேர்ஃபோர் டெல்டா ஈக்குவல் டு இந்த கே பிராக்கெட் எக்ஸ் மைனஸ் ஒய் -1 (), 1 (). 1 × 1.